வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஸ்பார்க்கஸ் சேனல். நம்ம சேனல் நீங்கள் எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுறேங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நீட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஹாப்பியான நியூஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இருந்தாலும் இப்போ ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. 7 நியூ காலேஜஸ் வந்து 850 சீட்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கு. அது எல்லாருக்கும் தெரியும். இந்த வருஷமாக அடுத்த வருஷமாக கேட்டிங்கன்னா, இந்த வருஷமே எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து 850 சீட்ஸுமே ஆட் ஆயிருக்கு. இந்த வருஷம் நீங்கள் இப்போ கவுன்சிலிங் போக போகிறீங்களா, அந்த கவுன்சிலிங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 850 சீட்ஸுமே அதுவும் 7 காலேஜஸ்லாம் வந்திருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா என்எம்சி அப்ரூவல் கொடுத்துட்டாங்க, அதனால் வந்து இந்த வருஷமே வந்துடும். இன்னும் ரிமைனிங் 4 காலேஜஸில் பார்த்திங்கன்னா என்எம்சி வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, அதை வந்து ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க. திருப்பியும் வந்து இப்போ என்எம்சியை வந்து கூப்பிட்டு இந்த வருஷமே அப்ரூவல் வாங்கிடுவோம் ரிமைனிங் 4 காலேஜஸ்மே சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த 4 காலேஜஸில் பார்த்திங்கன்னா 4 டிஸ்ட்ரிக்ட்ஸில் இருக்குது. அங்கே வந்து உங்களுக்கு மினிமம் வந்து ஒரு காலேஜை பார்த்திங்கன்னா ஈச் 100 சீட்ஸ் இருந்தாலும் பார்த்திங்கன்னா 4 காலேஜஸ் 400 சீட்ஸ் இருக்கும். அப்படி இல்லை வந்து ஒரு காலேஜில் 150 சீட்ஸ் மேக்ஸிமம் இருந்தால் பார்த்திங்கன்னா 600 சீட்ஸ் வரும் உங்களுக்கு. 4 காலேஜஸில் 400 சீட்ஸ் ஆர் 600 சீட்ஸ் இந்த ரெண்டுத்தில் தான் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு ஏற்கனவே 850 சீட்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கு. இப்போ இந்த 400 ஆர் 600 எதனா ஒன்று ஆட் ஆச்சுன்னா கூட உங்களுக்கு 1250 சீட்ஸ் வந்து இந்த வருஷம் புதுசாக ஆட் ஆகும். கண்டிப்பாக மாணவர்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க இந்த வருஷம் நீட் எழுதுகிற மாணவர்கள். ஏன்னா போன வருஷமே வர வேண்டிய காலேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா வரலை, என கொரோனா சிச்சுவேஷனால. இந்த வருஷம் நம்ம கவர்மெண்ட் வந்து எல்லா சிச்சுவேஷனையும் எல்லாமே ரெக்டிஃபை பண்ணிவிட்டு அழகாக வந்து காலேஜஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எல்லாமே க்ளீனாக முடிச்சுட்டு இந்த வருஷம் வந்திருக்காங்க. கண்டிப்பாக நம்ம கவர்மெண்ட்டுக்கு ஒரு பாராட்டுகளை இந்த இடத்த கொடுத்தே அவனும் கண்டிப்பாகவே. அவங்களால நீட்டை வந்து கேன்சல் பண்ண முடியலனாலும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கரெக்டாக நீட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக. இது வந்து பார்த்தீங்கன்னா நீட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் 7.5 ரிசர்வேஷன் இருக்குது, அவங்களுக்கும் இதில் சீட்ஸ் வரும். அவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு இந்த வர காலேஜஸ் பார்த்திங்கன்னா ஒரு 150 சீட்ஸ், அரௌண்ட் 150 சீட்ஸை வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்களுக்கு வந்து 150 அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீட் டாக்டருக்கான வந்து நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. இந்த நீட் பார்டர் மார்க்ஸ் எடுக்கவங்களுக்கு கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 500 அந்த மாதிரி வந்து கட் ஆஃபில் ஒரு 10 மார்க் எனக்கு குறைஞ்சிருக்கு அந்த மாதிரி வந்து நீங்கள் கஷ்டப்பட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியான நியூஸ் தான். இதில் எந்த ஒரு சேட் நியூஸும் கிடையாது. இது எல்லா நீட் ஸ்டூடெண்ட்ஸுமே ஹாப்பியான நியூஸ் தான். நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் என்ன அப்டேட்ஸ் வந்து அஃபிஷியலாக, இதுக்கப்புறம் எப்போ வந்து ரிசல்ட் வரப்போகுதுன்ற பல இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் கவுன்சிலிங் எப்போ நடக்கும், உங்களுக்கு எப்போ அந்த கவுன்சிலிங் ரவுண்ட்ஸ் எல்லாமே நடக்கும்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நம்ம வரக்கூடிய வீடியோஸில் எல்லா அப்டேட்ஸும் அஃபிஷியலான இன்ஃபர்மேஷனும் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கணும்னா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸ் நீங்கள் எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ தேவைப்படணும்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸையும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள்.